ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று ஸ்ரீ மகா பெரியவா பற்றி ஒரு சிறிய இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்புறமா அடுத்தடுத்து அவரோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் பற்றி நாம் பார்க்கலாம் இவர் மிக சிறிய வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்ட காஞ்சி சங்கர மடாதிபதியாவார் பத்து வயதிலேயே அந்த பொறுப்பிற்கு வந்தவர் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் புராணங்களை கற்றுத் தேர்ந்தவர் பதினெட்டு மொழிகள் இவருக்கு தெரியும் தமிழ்மொழி குறிப்பாக கல்வெட்டு மொழிகளில் இலக்கணத்தோடு விவாதிக்கும் ஆற்றல் பெற்றவர் இந்து மத வேதங்கள் உமனிடதங்கள் தழைக்க அருளியவர் எண்ணற்ற வசதிகளை பக்தர்கள் வழங்கியபோதும் போதும் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் மும்முறை வளம் வந்து ஒவ்வொரு பதினைந்து கிலோமீட்டர் அருகிலுள்ள கிராமத்தில் தங்கி பக்தி நெறியை பரப்பியவர் சில சமயம் மாட்டுத் தொழுவத்தில் கூட படுத்து உறங்கியவர் அறுசுவை உணவுகள் இருந்தாலும் நெல் பொறி போன்ற ஆகாரம் அதுவும் ஒருவேளை மட்டும் உண்டு வாழ்ந்தவர் பக்தி நெறியே சிறந்தது என்று அருளியவர் தொன்னூற்று ஒன்பது முழு வருடங்கள் வாழ்ந்து நூறு ஆண்டில் சில மாதங்கள் வாழ்ந்தவர் அதிகப்படியான எண்பத்தி எட்டு சாதுர் மாசியம் என சந்திரப்பிரையை பார்த்தவர் சாதி மதம் கடந்த ஆதர்ஷன குரு இவர் எண்ணற்ற நூல்கள் வியாக்கியானம் எழுதியவர் தர்க்க சாஸ்திரம் ஜோதிடம் மருத்துவம் சாஸ்திரம் போன்றவற்றில் அத்துறையில் வல்லுநர்களோடு உரையாடும் அளவு ஆழ்ந்த உடையவர் தன்னை நாடி இன்றளவும் வரும் எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டிருப்பவர் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் போன்றவை இன்று எழுச்சியோடு கோவில்களில் பாடப்படுவதற்கு இவரது எழுச்சியூட்டலே காரணம் இன்றளவும் நாகப்பட்டினம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் விளையும் முதல் சாகுபடி நாகூர் ஆண்டவருக்கே அர்ப்பணியுங்கள் என்று கூறியவர் இன்று பிரதோஷம் போன்ற கூட்டங்கள் சேருவதற்கு இவரே காரணம் மூன்று லட்சம் ஆலயங்கள் இன்று ஒருவேளை பூஜையாவது நடைபெற இவரே காரணம் போப் ஜான் பன் இரண்டு முகமது கொமேனி தலாய் லாமா மேல் சுவாமிகள் போன்ற ஆன்மீக பிற மத குருமார்கள் இவருடன் தொடர்பில் இருந்தார்கள் குயின் எலிசபெத் கனடியன் பிரசிடென்ட் முதல் உள்ளூர் அரசியல் பிரமுகர் வரை இவரிடம் தனி மதிப்பு வைத்திருந்தனர் கடவுள் நம்பிக்கையற்ற எம் ஆர் ராதா பிளீட்ஸ் ஆசிரியர் கரஞ்சியா கண்ணதாசன் போன்றோரும் பின்னாளில் இவரை சந்தித்து ஆன்மீகவாதியானார்கள் கலைஞர் அவர்களின் காஞ்சியிலே ஒரு பெரியவருண்டு என்ற பேச்சு இவரது உள்ளன்மை வெளிப்படுத்திய கட்டுரையாகும் காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒட்டியுள்ள சிறு மசூதியை தாமே முஸ்லிம்கள் மனமுவந்து இவருக்கு வழங்க வந்தபோது அதை மறுத்து உங்களின் பாங்குழியில் அல்லாவிடம் இருக்கிறேன் என பகர்ந்தவர் ஐந்து வேளை தொழ முஸ்லிம்களை வலியுறுத்தியவர் உலக புகழ்வாய்ந்த கிறிஸ்துவ பாடகர் இந்து மதம் தழுவ வந்தபோது உன் மதத்தில் என்ன இல்லை என்று இங்கு வருகிறாய் என வினவி இன்றளவும் அப்பாடகர் தன் கிறிஸ்துவ மதத்திலேயே இருக்கச் செய்தவர் நீதியரசர் மூமு இஸ்மாயில் அவர்களின் எண்ணற்ற சந்தேகங்களுக்கு அறிவு விளக்கம் அளித்தவர் ரமண பகவான் வெளி உலகுக்கு தெரிய காரணமாயிருந்த பால் பிரண்டன் என்ற ஐரோப்பிய பயணி ஞானம் தேடி இவரை அணுகிய போது உனக்கான குரு திருவண்ணாமலையில் இருக்கிறார் என சிஷ்யனுக்கு குருவை காட்டிய ஞான குரு இவர் இவர் சமாதி அடைந்த நேரத்தில் எண்ணற்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் கன்னியாஸ்திரிகள் சிந்திய கண்ணீரை பார்த்து இந்து மதத்தினர் ஆச்சரியப்பட்டனர் இப்படி சிறுவனாக இளைஞனாக மனிதனாக தனி புருஷனாக ஞானியாக அவதரித்த அற்புத மகான் இவர் அனைவரையும் அன்போடு நடத்துபவர் அனைவராலும் அன்போடு மகா பெரியவர் காஞ்சிப் பெரியவர் நடமாடும் காமாட்சி என்று போற்றப்படுபவர் இவர்தான் சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று இந்த சுவாமிகளைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டோமல்லவா அன்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் இவரின் சுவாரஸ்யமான கதைகளை நாம் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்